Hi ஃப்ரெண்ட்ஸ் This is விஜய் from Dhruvam Academy. So, நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்ன பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக் தமிழ் செய்யுள் பகுதி புறநானூறுனு நம்ம பார்க்க போகிறோம் இந்த புறநானூறு பாடலில் நீரோட சிறப்பை பற்றி இந்த பாடலாம் வந்து கொடுத்துருக்குறாங்க அதோட பாடலோட பொருளும் நம்ம பார்க்க போகிறோம் புறநானூறு பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்களில் ஒன்று இது பண்டைய வேந்தர்களோட வீரம் வெற்றி கொடை அது குறித்தும் குறுநில மன்னர்கள் புலவர்கள் சான்றோர்கள் மக்களை பற்றி கூட வந்து பார்த்திங்க அப்புடின்னா அவங்களோட பெருமைகளை பற்றி அன்றைய மக்களின் புற வாழ்க்கையை பற்றி கூறும் நூல் முழுக்க முழுக்க புற வாழ்க்கையை பற்றி கூறுகிற நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா புறநானூறு மக்களோட வீரம் அதாவது அரசனோட வீரம் வெற்றி அரசன் கொடுத்த கொடைனா தானம் கொடுத்தது அப்புறம் அப்போ உள்ள மக்களோட வாழ்க்கை நெறிகள் வாழ்க்கை முறைகள் இதெல்லாம் வந்து அது எல்லாமே புற வாழ்க்கை சம்மந்தமாக கூறுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புறநானூரில் இடம்பெற்றுருக்கு அது மட்டும் இல்லாமல் பண்டைய தமிழர்களோட அரிய வரலாற்று செய்திகளையும் வந்து இதில் இருக்குது ஸோ பண்டைய தமிழர்களோட அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பன்னாட்டு கருவூலமாக புறநானூர் இருக்குது கீழே வந்து பார்த்திங்கன்னா குளம் தொட்டு கோடு பதித்து வலி சீத்து அப்படிங்கிற வரி வந்து கொடுத்துருப்பாங்க இந்த பாடலோட வரிகளை கொடுத்து இது எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு கூட கொஷனாக வந்து கேட்கலாம் சிறுபஞ்சம் மூலம் ஓகேங்களா குளம் தொட்டு கோடு பதித்து வலி சீத்து அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது கற்பவை கற்ற பின்னில் புறநானூறு பாடலோட வரிகளை வந்து கொடுத்துருக்குறாங்க உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இந்த பாடலில் நம்ம மேலே பார்க்க போகிற பாடலில் இந்த வரி வந்து இருக்கும் அதாவது உண்டி அப்படிங்கிறது உணவு யாருக்கு நம்ம வந்து உணவு கொடுத்தோமோ அவங்களுக்கு உயிரே கொடுத்தது மாதிரி அர்த்தமாகும் உண்பது நாளி உடுப்பவை இரண்டே யாதும் ஊரே யாவரும் கேளே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே இந்த வரிகள் எல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க இந்த வரிகளை கொடுத்து இது எந்த பாடல்னு சொல்லி கேட்பாங்க புறனான ஒரு பாடல்னு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் முக்கியமாக பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்து வச்சுக்கோங்க பகுபத உறுப்பிலக்கணம் கொஷின்ஸில் வந்து கேட்பாங்க அதுக்கு அடுத்தது மூதூர் நல்லிசை புண்புலம் இதெல்லாமே வந்து பண்புத்தொகை எந்த ஒரு வார்த்தையை ரெண்டாக பிரிக்கும் போது மை விகுதி வரும் இப்போ நல்லிசை அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம் நன்மை ப்ளஸ் இசை அப்படிங்கிறது நம்ம பிரிக்கலாம் நன்மை ப்ளஸ் இசை அப்படிங்கிறது நம்ம பிரிக்க முடியும் அந்த மாதிரி முதல்ல பிரிக்கிறதுல விகுதி வந்ததுனாலே அது பண்புத்தொகை இந்த மாதிரி நான் போச்சுக்கோங்க அதுக்கடுத்தது நிறுத்தல் தொழிற்பெயர் அமையா ஈறுகட்ட எதிர்மறை பெயர் எச்சம் நீரும் நிலமும் உடம்பும் உயிரும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணுமைகள் அடுபோர் வினைத்தொகை கொடுத்தோர் வினையாளனையும் பெயர் இங்கே கொடுத்துருக்கிற புறணான ஒரு பாடல் எந்த மன்னனை பற்றி பாடின பாடல்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னன் நெடுஞ்சலியனை பாடியது பாண்டிய மன்னன் நெடுஞ்சிலையினை பற்றி பாடிய பாடல் என்ன தினைனா பொதுவியல் திணை துறை வந்து பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி பொதுவியல் திணை அப்படிங்கிறது புற திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளை வந்து சொல்கிறதும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளை வந்து சொல்கிறது தான் பொதுவியல் திணை இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் முதல்வரியை பாருங்களேன் வான் உட்கும் வடினின் மதில் இந்த பாடல் முழுவதும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அதாவது படித்து நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த பாடலோட விளக்கமே வந்து தனியாக ஒரு பாடலாக வந்து கொடுத்துருக்குறாங்க விண்ணை முட்டும் திண்ணிய நெடுமதில் வளமை நாட்டின் வலிய மன்னவா இந்த மாதிரி வந்து இந்த பாடல் முழுவதுமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா இன்னொரு பாடல் வரியாகவும் வந்து கொடுத்துருக்குறாங்க முதல்ல நம்ம இந்த புறணான ஒரு பாடலில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம பார்த்துட்டு அதுக்கடுத்ததை நீங்கள் இதை படித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடலில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதோட அர்த்தம் வந்து புரியும் ஏன் இதை நம்ம படிக்கணும் டேரெக்டாக நம்ம கீழே உள்ள அர்த்தத்தை மட்டும் படிச்சுக்கலாமே அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா இந்த நீர் இன்று அமையா யாக்கைக்கு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இதெல்லாம் நம்ம ஒரு தடவை படித்தா மட்டும்தான் எக்ஸாமில் கேட்கும் போது இது புறணான் ஒரு பாடல் அப்படிங்கிறது தெரியும் கீழே இருக்கிற பாடலில் விளக்க பாடலில் வந்து பார்த்திங்கன்னா இதோட விளக்கத்தை தான் வந்து கொடுத்துருப்பாங்க அதனால் முதல்ல இதில் முழுசாக நம்ம வந்து தடவை வந்து படித்து பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த பாடலோட பொருள் வந்து முழுக்க கீழே ஒரு பாடலில் வந்து கொடுத்துருக்குறாங்க இங்கே பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பாண்டிய மன்னன் நெடுஞ்சலியினை பற்றி பாடுறாங்க ஆக்சுவலாக பாண்டிய மன்னன் வந்து அளவுக்கு அதை தாண்டி தேவையான பொருளுக்கெல்லாம் அதிகமாக வச்சுருக்கிற பாண்டிய மன்னனே உன்ட்ட உன்னோட நாடு வந்து நல்லா இருக்கணும் நல்ல ஆட்சி நீ புரியணும் அப்படின்னா நான் ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன் அதை வந்து கேட்டுக்க அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் வந்து ஆரம்பிக்குது நீர் இன்று அமையா யாக்கைக்கு யாக்கை அப்படிங்கிறது உடம்பு இந்த உடம்பு வந்து வளர்கிறதுக்கு நமக்கு உணவு வந்து தேவை உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே யாருக்கு வந்து நம்ம உணவு கொடுக்குறோம்னா அவங்க உணவு மட்டும் நம்ம கொடுக்கல அவங்களுக்கு உயிரே கொடுத்ததுக்கான சமமாக இருக்கும் அப்போ அந்த உணவு வளர்கிறதுக்கு என்ன தேவை நிலத்தில் அந்த தானியங்கள்லாம் வளர்றதுக்கு நீர் தேவை அப்போ நீர் இருந்தால் தான் உணவு தானியங்கள் வளரும் உணவு தானியங்கள் வளர்ந்தாதான் இன்னொருத்தவங்க சாப்பிட்டுட்டு உடம்பை வந்து வளர்க்க முடியும் அப்போ இந்த மூணும் வந்து எதை பேஸாக இருக்குது அப்படின்னா நீர் தான் வந்து ஆதாரமாக இருக்குது அதை தான் இந்த ஸ்டாண்ட்ஸாக ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ நீர் என்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இந்த வரியை பார்த்து வச்சுக்கோங்க இது அதிகமாக கேட்ட வரிகள் இதை அதிகமாக கேட்கக்கூடிய வரிகள் ஓகேங்களா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இது வந்து புறநானூறு பாடல் அப்படிங்கிறது நம்ம ஆன்சர் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்ப யாரெல்லாம் உணவையும் நீரையும் ஒன்றா இணைக்கிறாங்களோ நிலத்தையும் நீரையும் வந்து ஒன்றா இணைக்கிறாங்களோ அவங்க உயிரையும் உடலையும் ஒன்றா இணைச்சவங்களோ ஆகிறாங்க அப்ப நம்ம ஏதோ தானியத்தை வந்து விளைச்சிட்டு அதாவது தானியத்தை விதைச்சிட்டு மலையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுக்காக நம்ம இருந்தோம் மக்கள் வந்து அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மன்னராக நீ வந்து பார்த்துட்டு இருந்த அப்படின்னா அது ஒரு புரோஜனமும் கிடையாது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா மழை வந்து தவறாமல் பெய்யுது மழை வந்து நல்லா பெய்யுது பெய்யல அது முக்கியம் கிடையாது அந்த மழை பெய்யறத நீ என்ன பண்ணணும் நிறைய வந்துட்டு குளங்கள் அடுத்தது ஊரணி இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து வெட்டி கண்மாய் இதெல்லாம் வந்து வெட்டி நீ என்ன பண்ணணும் அதை வந்து அந்த நல்ல நீரை சேமித்து வச்சுக்கணும் இந்த மாதிரி சேமித்து வச்சா தான் அதை வந்து நம்ம உணவு தானிய வளர்கிறதுக்கு பயன்படுத்த முடியும் அந்த மாதிரி உணவு தானியம் வளர்கிறதுக்கு பயன்படுத்த முடிஞ்சுதுன்னா எல்லாருக்கும் உணவு கொடுக்க முடியும் இந்த மாதிரி உணவு கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னா அவங்களுக்கு உயிரியே கொடுத்தது மாதிரி அப்போ நீரோட ரொம்ப இன்றியமையாதது நீர் தான் உலகத்தில் இன்றியமையாதது அப்படிங்கிறது நீர் தான் இந்த நீரோட முக்கியத்துவத்தை இந்த வரிகள் எல்லாத்துலேயும் வந்து கொடுத்துருக்குறாங்க இதுதான் வந்து இந்த பாடலோட பொருள் சொல்லும் பொருளும் பாருங்கள் யாக்கை அப்படின்னா உடம்பு புறணியோர் தந்தவர் புண்புலம் புள்ளிய நிலம் தாக்கு அப்படின்னா முயற்சி ஆளுமை ரெண்டு அர்த்தம் வருது தல்லாதோர் இவன் தல்லாதோரே இதோட அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா குறைவில்லாது நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாது புகழுடையவர்களாக விளங்குவார்கள் யாரெல்லாம் நீர்நிலைகள் வந்து நிறைய அமைக்கிறாங்களோ அவங்களாம் குறைவில்லாமல் பெரும் புகழோட விளங்குவாங்க இதோட இந்த பாடல் வந்து முடியுது ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி